போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரம்மச்சரியா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆச்சாரா ஆர் பிரம்மம் அதாவது கடவுளை வந்து அடையறதுக்கான வழி இல்லைனா தன்னை தானே வந்து அடையறதுக்கான வழி அப்படின்னு கூட சொல்லலாம் ஒன்னா நம்ம கடவுளை உணரணும் இல்லைன்னா நம்மள பத்தின ஒரு தனித்துவமான விஷயங்களை நம்மளே உணரணும் அப்படின்றதுதான் இந்த பிரம்மச்சரியமோட ஃபுல் மீனிங் அப்படின்னு சொல்றாங்க இதை யார் சொன்னாங்க அப்படின்னா சுவாமி சிவானந்தா அப்படின்ற ஒன் ஆஃப் த கிரேட் யோகி தான் வந்து இத சொல்லிருக்காரு சோ இவர் எதுல வந்து பெஸ்டான ஆளு அப்படின்னு பார்த்தா தன்னை தானே அறிஞ்சு வச்சுக்கிறதுல இவர் மாஸ்டர் இன் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க அதுவும் இல்லாம பிரம்மச்சரியம் அப்படின்றது செக்ஷுவல் டிசையர் அண்ட் தாட்ஸ்ல இருந்து ஃப்ரீடம் அடையறது அப்படின்னு சொல்றாரு நம்மளோட எல்லா சென்ஸ் தாட்ஸ் வேர்ட்ஸ் டீட் எல்லாத்துல இருந்துமே நம்ம கண்ட்ரோலை கொண்டு வரதுக்கு பேரும் பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த டைம்ல அகாண்டா பிரம்மச்சாரி அப்படின்ற ஒருத்தரை வந்து நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு டைம் ஏன் அப்படின்னா அவரு டுவெல் இயர்ஸ் வந்து கண்டினியூஸா பிரம்மச்சரியம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு இவரு ஃபாலோ பண்ணதை நம்ம பண்ணாலே நம்மளும் காடை வந்து ரியலைஸ் பண்ணலாம் அண்ட் லைஃப்போட கோலை வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அகாண்ட பிரம்மச்சாரியோட வேர்ட்ஸை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும் சோ எந்த ஒரு பிரம்மச்சாரி டுவெல் இயர்ஸ்க்கு பிரம்மச்சரியம் பண்ணி ஈவன சிங்கிள் டிராப் ஆஃப் சீமன் கூட வேஸ்ட் பண்ணாம இருக்காங்களோ அவங்க ஜீவ சமாதி அடைவாங்க எந்த எஃபோர்ட்டுமே போடாம அப்படின்னு சொல்றாங்க ஆகண்ட பிரம்மச்சாரி கிட்ட பவர் ஆஃப் கிராஸ்பிங் தாரண சக்தியும் ரிட்டன்டிவ் மெமரி அப்படின்ற ஸ்மிருதி சக்தி அண்ட் பவர் ஆஃப் என்கொயரி அப்படின்ற விசார சக்தி இது எல்லாமே வந்து அவர் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே டோட்டலா எதை பாயிண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னா நம்மளோட மைண்ட வந்து காமா வச்சிருக்கோம் நம்மளோட மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இது எல்லாமே வந்து அவர்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த பவர் இருந்தாலே போதும் நம்ம மெடிடேஷன் தென் ரிஃப்ளக்ஷன் இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தேவையே இல்லை அட் த சேம் டைம் நம்ம மகாரக்யா அண்ட் உபானிஷேட் அப்படின்ற புக்கை வந்து படித்தா நம்ம லைஃபோட அச்சீவ்மெண்ட் வந்து நமக்கு புரிஞ்சு செல்ஃப் ரிலேஷேஷன் அப்படின்றத நம்ம பண்ணுவோம் அகண்ட பிரம்மச்சாரி வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவும் அவர் கண்ணில் வந்து ஒரு பவரும் அவர் ஃபேஸில் வந்து ஒரு மேக்னட்டிக் பவரும் வந்து தெரிஞ்சிருக்கு அவர் கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து மக்கள் கிட்ட பேசினாலே எல்லாருமே ரொம்ப இன்ஃபுளுயன்ஸ் ஆயிடுறாங்க அவரோட சின்ன சின்ன ஸ்பீச் கூட பெரிய அளவுக்கு இம்ப்ரெஷனையும் அட் த சேம் டைம் கேட்கறவங்களை வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரியும் இருந்திருக்கு ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீச் வந்து ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால தான் அவரை வந்து மோஸ்ட் இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இது மாதிரியெல்லாம் நீங்களும் வந்து சச்ச ஆசம் பிரம்மச்சாரியாக ஆகணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு டீப்பான அட்டம்ப்டை வந்து கரெக்டான வேலை எடுத்து கொண்டு போகணும் அப்படி நம்ம கொண்டு போகும்போது அந்த வேலை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லான ரியாக்ஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும் ஸோ அந்த சென்ஸ் வந்து நம்மளை சம் வீக்ஸ் மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ்க்கு வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கோம் அது நம்ம பாடியை வந்து ஆட்சி பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணும் நம்ம லைஃப்ல எதுனா ஒரு வாய்ப்பு நமக்கு தேடி வரும்போது நம்ம மைண்டு ஆட்டோமேட்டிக்காவே அதுக்குள்ள கொண்டு போய் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த பீப்புள் எல்லாம் ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு பிரம்மச்சரியம் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்களோ அவங்க ரொம்ப பேஷனேட்டாகவும் எனர்ஜியாகவும் எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப யோசிப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ நமக்குன்னு ஒரு கம்பெனி அப்படின்றது இருக்கணும் பிகாஸ் நம்மள மோட்டிவேட் பண்ற ஒரு பர்சன் வந்து கூட இருக்கும்போது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து கரெக்டான வேலை கொண்டு போவோம் ஸோ அந்த டைம் நம்ம கம்பெனியை சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதாவது பியூர் இல்லாத தாட்ஸ் எல்லாம் நம்ம மைண்டுக்குள்ள வந்தா கண்டிப்பா நம்ம கூட இருக்க கம்பெனி வந்து ரொம்ப பேடா இருந்தா மட்டும்தான் அது நடக்கும் கம்பெனி பீப்பு பிரம்மச்சரியம் மேல வந்து பக்தி இருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க எங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி பேட் மைண்டட் பீப்புள் கூட இருந்தும் அந்த வேர்ல்ட்ல இருந்தும் தப்பிச்சுக்கணும் அப்படின்னு அட் த சேம் டைம் பஸ்டல் சிட்டிஸ் அண்ட் உலகத்துல இருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் யாரெல்லாம் வேர்ல்ட் லெவல்ல அபேர் பத்தி பேசிட்டே இருக்காங்களோ அவங்க மைண்ட் வந்து குயிக் மாசுபட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ நம்ம மைண்ட் வந்து என்னதான் ஸ்டேபிளா இருந்தாலுமே சம்டைம் வந்து நிலை இழந்து பேர்டாட்ஸ் எல்லாம் வந்து நமக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும் அப்போல்லாம் கண்டிப்பா நம்ம டவுன் ஃபால் அப்படின்றது ஆகும் சோ அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்றது எப்படி நம்ம பிரம்மச்சரியம்ல பர்ஃபெக்ட்டா ப்ராக்டிஸ் பண்றது அப்படின்றத பத்தி சில டிப்ஸ் எல்லாம் வந்து நம்ம இங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பீப்பிள் பிரம்மச்சரியம் பத்தி பேசலாம் பட் ப்ராக்டிக்கலா பண்றது ரொம்ப ரொம்ப ரேர் பட் வாழ்க்கை தன்னடக்கம் அப்படின்றது நிறைய டிஃபிகல்டிஸோட தான் வந்து சுத்தி இருக்கு நம்ம அதை கேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எந்த விஷயமா இருந்தாலுமே அச்சீவ் பண்ணலாம் அதை அச்சீவ் பண்றதுக்கு நமக்குள்ள உறுதி பொறுமை விடாமுயற்சி இதெல்லாம் இருந்தாலே போதும் நம்ம பிரம்மச்சரியம்ல ஸ்மூத்தான ஆன வேலை டிராவல் பண்ணி போலாம் சோ செக்ஷுவல் எனர்ஜியை ஜபா பிரேயர் மெடிடேஷன் மூலமா ஸ்பிரிச்சுவல் ஆர் ஓஜ சக்தியை வந்து கண்டிப்பா நம்ம ட்ரான்ஸ்மியூட் பண்ண முடியும் ஸ்பிரிச்சுவல் அண்ட் பிரணயம் ஆசனாஸ் இது எல்லாமே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பிரம்மச்சரியம்ல நிலச்சி நிக்கலாம் கான்ஸ்டன்டா ஜபா அண்ட் மெடிடேஷன் இதுல ஃபுல்லாக வந்து செக்ஸ் எனர்ஜியாக ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியாக வந்து மாற்ற ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இஃப் நீங்கள் வீக்கா இருக்கீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து இது மாதிரியான விஷயங்கள் ட்ரை பண்ணலாம் அட் த சேம் டைம் பிரம்மச்சரியமும் ட்ரை பண்ணலாம் ஸோ இதை கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கும்போது போது உங்களுக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ரென்த் வரும் அதுக்கப்புறம் கூட நீங்க இந்த பீரியடை வந்து ப்ரொலாங் பண்ணிக்கலாம் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கே பிரம்மச்சரியம் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படின்றது கிடைக்கும் ஸோ பியூரிட்டி அப்படின்றது கான்ஸ்டன்டான முயற்சியில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சமச்சரியம்ல சின்னதா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சா கூட எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப ப்ரைட் ஆக கூடாது சோ இதுல இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வரணும் அப்படின்றதுக்காக நம்ம கீப் ஆனா வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும் சோ டெம்டேஷன் மாயா உங்களை சில டைம் வந்து ஓவர் கம் பண்ண வைக்கும் பட் அந்த டைம்ல நம்ம எதனா ஒரு ஆசனம் எதனா ஒரு பூஜை இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மைண்ட் வந்து கடவுளை நோக்கி பயணப்படும் அப்படின்றத சொல்லிருக்காங்க சோ கம்ப்ளீட்டா லஸ்ட் ஃபீல வந்து வேரோட அழிக்கிறது அப்படின்றது பர்சனல் எஃபர்ட்னால மட்டும் வந்து கிடைக்கிறது இல்ல அதுக்கு காடோட கிரேஸும் வந்து வேணும் அப்படின்னு சொல்றாங்க சோ பிரம்மச்சரியம் அப்படின்றது ஃபண்டமெண்டல் ப்ரீ ரெக்வஸ்டிங் ஃபார் அன் ஆஸ்பிரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ யாராச்சும் ஒருத்தர் குவாலிஃபிகேஷன் ஆர் மெரிட் ஆயிட்டா கூட அது நிறைய மெரிட்டை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் பிகாஸ் நமக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தங்க அதை பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிட்ட ஷேர் பண்ணும்போது நம்மளும் அதை பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் சோ நிறைய ஃபேமஸான ஆன பீப்புள் எல்லாருமே கூட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க சோ அதை பத்தின வீடியோ எல்லாமே நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கோம் சோ கண்டிப்பா அதை மறக்காம பண்ணாம செக் பண்ணுங்க சோ நம்மள நம்மளே புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மள நம்மளே அடையிறதுக்கு கடவுளோட திருவடிகளை அடையறதுக்கும் வந்து பிரம்மச்சரியம் தான் வந்து ஒரு பெஸ்டான வே அப்படின்றது வந்து இந்த இடத்துல அழுத்தமா சொல்லியிருக்காரு சுவாமி சிவானந்தா சோ இத கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் இந்த வீடியோல நாங்க சொல்லக்கூடிய கருத்து சோ இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன அடுத்து நான் உங்களை மீட் பண்றேன் சோ அது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச டாபிக் பத்தி நான் பேசணும் நினைச்சீங்கன்னா அதை கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ஸ்லி மென்ஷன் பண்ணுங்க கீப் சப்போர்டிங் அர்ஸ் தேங்க்யூ